தில்லியில் நாடாளுமன்ற புதிய கட்டட வளாகம் கட்டும் திட்டத்திற்காக தேசிய ஆவண காப்பக கட்டடம் உட்பட புராதன கட்டடங்கள் எதுவும் இடிக்கப்படாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி செய்தியாளர்களிடம் பேசுகையில் முப்பத்தி ஐந்தாயிரம் அடி அளவிலான கட்டடத்தில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் நார்த் சவுத் பிளாக் கட்டடங்களுக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்தார் இந்த கட்டடங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் அடி பரப்பு கொண்டதாகும் என்று தெரிவித்த அமைச்சர் இவை புராதன கட்டடங்கள் என்பதால் இடிக்க வாய்ப்பில்லை என்றார் எனினும் தேசிய அருங்காட்சியகத்தை இடமாற்றம் செய்வதற்கான முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார்